இரண்டாவது நாளாக நீடிக்கிறது அரசு போக்குவரத்து கழக ஊழியர்களின் வேலைநிறுத்த போராட்டம். ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என முதலமைச்சருக்கு தொழிற்சங்கங்கள் கோரிக்கை. தமிழகம் முழுவதும் அரசு பேருந்து சேவை முடக்கம். ஒரு சில பேருந்துகள் மட்டுமே இயங்குவதால் பொதுமக்கள் தவிப்பு. போக்குவரத்து கழக ஊழியர்களை அழைத்து பேசுவதற்கு கூட மனம் இல்லாதது ஏன் என மு க ஸ்டாலின் கேள்வி. எடப்பாடியின் வறண்ட இதயத்தை அரசு ஊழியர்கள் மறக்க மாட்டார்கள் என்று கருத்து. ஓய்வு பெறும் வயதை 60 உயர்த்தியது இளைஞர்களின் வேலை வாய்ப்பை பறிக்கும் செயல் என ஆசிரியர் கூட்டணி கருத்து. அறிவிப்பை திரும்பப் பெற கோரி மார்ச் 3 போராட்டம் நடத்தப்படும் என ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டணி அறிவிப்பு. ஒரே மாதத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை 100 ரூபாய் அதிகரிப்பு. விலையை உயர்த்தி வாட்டி வதைப்பதாக பெண்கள் கடும் எதிர்ப்பு. சிவகாசி அருகே ஒரே நாளில் 2 பட்டாசு ஆலைகளில் அடுத்தடுத்து பயங்கர வெடி விபத்து. 5 உயிரிழப்பு. ஆலை உரிமையாளர் உள்ளிட்ட 2 கைது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.